வண்ணை மசாலா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, கோயிலில் புளிசாதம் பிரசாதமாக கொடுப்பாங்க. அந்த சாதம் எப்படி செய்கிறதுன்னு அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் தனியா, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் காஞ்ச மிளகாய் 2, வேர்க்கடலை கொஞ்சம், நல்லெண்ணெய் 1 கப்பு. இது தாளிக்க இருக்கு. 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பில, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளிக்கு அரைச்சி வச்சுருக்காங்க. இது பவுடருக்கு வறுத்தரெலாம் அரைச்சிக்கலாங்க. இதெல்லாம் பவுடருக்கு வறுத்து அரைச்சிக்கலாங்க. இது எப்படி வறுக்கணும்னு காட்டுறவாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுருக்காங்க. எடுத்து வச்ச கடலப்பருப்பு போட்டுக்கிறாங்க. நல்லா பொறுமைய சிம்மர்லேயே வச்சு வறுத்துக்கிறோம். உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். புளி சாதம் கோயிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி பிரசாதம் கொடுப்பாங்களே அந்த டேஸ்ட்ல இருக்கும். நல்லா நிறையா அடுப்பு சிம்மர்லேயே வச்சு இது நல்லா பொடி பண்ண வறுத்துக்கிறாங்க. எடுத்து வச்சு தனியா போட்டுக்கிறோம். மிளகு காஞ்ச மிளகாய் வெந்தயம் எடுத்து வச்ச பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கிறோம். இது அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை பொடி பண்ணிடலாங்க. ஆற வச்சு அப்படியே கடாயை வச்சுக்கலாங்க. ஸ்டவ்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்துக்கிறோங்க. ஆயில் நிறையா ஊற்றினாதான் நல்லா இருக்குங்க புளி குழம்புக்கு. இது நல்லெண்ணெய் நான் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா கல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேங்க. நல்லெண்ணெய் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ருசியாக இருக்குங்க. ஆயில் காஞ்சிருச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். இப்போ கடுகு பொறிஞ்சிருச்சுங்க. எடுத்து வச்ச கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேங்க. காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேங்க. நான் கிள்ளாமல் அப்படியே முழுசாக போட்டுக்கிறேங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க. வேர்க்கடை நான் தோல் எடுக்காம வச்சிருக்காங்க. அது தோல் அப்படியே போட்டுக்கிறாங்க. தோலோட இப்போ பெரிய எலுமிச்சங்க சைஸ் புளி கரைச்சி வச்சு இதில் ஜூஸ் சேர்த்திடுறாங்க. இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம்.
இது கொஞ்சம் நல்லா சுண்டுட்டுங்க அப்புறமா உப்பு போட்டுக்கலாம் அதுக்குள்ள வறுத்து வச்சது பொடி பண்ணிட்டு வந்துறேன் இப்ப பாருங்க நல்லா சுண்டிருச்சு இதுல அரைச்சு வச்ச பொடி போட்டுக்கலாம் நமக்கு நிறைய வேணும்னா கூட சேர்த்திக்கலாங்க சேர்த்தி அரைச்சு ஒரு கண்ணாடி பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க நம்ம புளிக்குழம்பு வைக்கும்போது அதை எடுத்துக்கலாங்க நல்லா டேஸ்டாக இருக்குங்க மனமாக இருக்கும் இதே ஒன்று கொஞ்சம் சுண்டை விட்டு நம்ம இறக்கிடலாங்க மேலே அப்படியே எண்ணெயெல்லாம் நதுங்கி வருங்க ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்போ அந்த பக்கத்தில் எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க திக்க ஆயிடுச்சு இப்போ உப்பு போட்டுக்கலாங்க உப்பு அளவை சேர்த்திக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு ஃபுல் வீடியோ பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல்லாக என் வீடியோ பாருங்க பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க இது ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுறாங்க இந்த எண்ணெயெல்லாம் மே இப்போ புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க எண்ணெயெல்லாம் பாருங்க அப்படியே ஓரத்தில் அப்படியே திரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாங்க சாப்பாடே நல்லா பல பழம்னு வச்சு அதில் போட்டு கலக்கிடுவாங்க இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது வந்து கோயில் புதியோதரம் வாங்கி சாப்பிடுவோம் பிரசாதம் கோயிலில் கொடுப்பாங்க அந்த பிரசாதமாக இருக்காங்க நாமளும் வீட்டில் செஞ்சு பார்க்கலாமே அப்படின் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் இப்போ ஒரு டம்ளர் சாப்பாடு வச்சு எடுத்து வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி பல பழம் இருக்கணுங்க புளி உதவிக்கு இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்குங்க இப்போ கலக்கிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கலாங்க இப்போ கொத்தமல்லி தழையை கொஞ்சம் மேலே தூவிக்கிறோம் Thank you for watching. Subscribe and bell.